ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு எப்படி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலி விதை தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது பார்க்க தான் ரொம்பவே சின்னதாக இருக்குது, பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலி விதையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன விதை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் உங்களுக்கு வாங்க முடியும். அதோட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப், அதாவது அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டில் கூட உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி ஆலி விதையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கிடலாம். மிதமான சூட்டிலே வறுத்து எடுக்கணும், ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்துகள், அதோட பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. ஸோ இது பா மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து போடியில் உள்ள உடல் எடையை வந்து அதிகரிக்காம கட்டுப்பாடோட வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஆலி விதை வறுபட்டுச்சா அப்படின்னு எப்படி பார்க்கறதுனா, இந்த ஆலி விதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிக்குங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரிங்காக தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. நீங்கள் வந்து டெய்லி சாப்பிடுதான் உங்கள் உணவில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். மார்னிங் இப்போது நீங்கள் வந்து சப்பாத்தி தான் எடுக்கிறீங்கன்னா அதில் கூட ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா மாவில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து தோசை மாதிரி நீங்கள் சாப்பிடலாம், அது உங்களோட சாய்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஒரு ஃப்ளாக்ஸீட் வெயிட் லாஸ் ட்ரிங்க். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டினியூவாக நீங்கள் ஒரு 6 மந்த் இந்த ஃப்ளாக்ஸீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுக்கிடையில் நீங்கள் கொள்ளு இல்லைனா கரிஞ்சீரகம் இல்லைனா வேறு வெயிட் லாஸ் ட்ரிங்க் யூஸ் பண்ணி எல்லாமே ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தால் இதுவே கண்டினியூவாக 6 மந்த் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கணும். தென் இதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரை நல்லாவே கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸீட் பவுடர் வந்து 1-2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கொடுத்துக்கிடலாம். ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை அப்படியே ட்ரிங்காக எடுத்துக்கிடலாம். இது எப்போவுமே மார்னிங் எம்டி ஸ்டாக்கில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே உங்களுக்கு ஒரு 3 மந்தில் நல்ல ஒரு குட் ரிசல்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சிலவங்க கேட்பாங்க இதை அப்படி கொதிக்க வச்சு அப்படியே நம்ம குடிக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. கொதிக்க வச்சிங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து ட்ரிங்காக ஆகாதுங்க, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் இதோட கரெக்ட் மெத்தடு. ஸோ நீங்கள் இப்படியே கூட குடிக்கலாம். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ஒத்துக்கிடலைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் லெமன் வந்து நீங்கள் அதில் பிழிஞ்சு விட்டுக்கிடலாம். குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் ப்ளஸ் எம்டி ஸ்டாக்கில் இந்த ஒரு ட்ரிங்கை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் கண்டினியூவாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவுமே குட் ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.